தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்திற்கு உண்டாகும் பொழுது மனிதர்களை கெடுத்தவர்களை மட்டுமல்ல பூமியை கெடுத்தவர்களையும் தேவன் நியாய தீர்ப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே உங்களை சந்திப்பதிலே, இந்த காணொலி வழியாக உங்களோடு கூட பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலங்களிலே மழை மிகவும் அதிகமாக பெய்து அநேக விதமான பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ளாகி இருக்கிறது என்பதை நீங்கள் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய ஆலயத்திலும் கூட அதனுடைய பாதிப்புகள் சிறிதளவு இருந்தது. அப்படி பாதிப்புகள் வழியாக சென்னையானது, தமிழ்நாடானது மிகவும் சிரமத்துக்குள்ளானது என்பதை செய்திகள் வாயிலாக தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டும் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திற்கு முந்தின வாரம் உலகத்திலே காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகிற விளைவுகளை குறித்து பேசுவதற்காக உலக நாடுகள் கூடின. அவைகளை குறித்து எல்லா நாடுகளும் விவாதித்தன என்பதை நீங்கள் செய்திகள் வழியாக கேட்டீர்கள் தானே. அந்த செய்திகளிலே இந்தியா தரப்பிலும் கூட சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதையும், கார்பன் டை ஆக்சைடு என்கிற அந்த வாயு வெளியிடுகிறதை நாங்கள் குறைத்து விடுவோம் என்று சொல்லி அங்கு உறுதியளிக்கப்பட்டதையும் கூட நீங்கள் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். வரப்போகிற பேராபத்துகள் என்கிற தலைப்பின் கீழே ஏற்கனவே நான் பேசின காணொலிகளை நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கடந்த வாரத்திலே கூட இதற்கான எல்லா விதமான செய்திகளையும் நாங்கள் ப்ரிப்பேர் செய்து அதை நாங்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம். ஆனால் கடந்த வாரம் பேசின தலைப்பிற்கும் இப்படிப்பட்ட பருவநிலை மாறுபாடினாலே சென்னையும் தமிழ்நாடும் சந்திக்கப் போகிற பேராபத்துகளை குறித்தும் நாங்கள் தனித்தனியாக இணைத்தபடியினாலே செய்திக்கு அது தொடர்பு இல்லாததைப் போல காணப்பட்டதினாலே அவைகளை நாங்கள் நீக்கிவிட்டு அதை இந்த வாரத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். வேதத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு வேத பகுதி இருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 11 அந்த வசனமானது இருக்கிறது. 18 அதனுடைய பிற்பகுதிகளே நான் வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியருக்கும் பெரியருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இது இந்த 11 முழுவதும் இந்த பூமியில் அனுப்பப்பட போகிற தீர்க்கதரிசி, 2 குறித்தும், அவர்களுக்கு இந்த பூமியில் நேரிடப் போகிற இரத்த சாட்சியை குறித்தும் அது சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவர்கள் உயிரோடு கூட எழும்பி பரலோகத்துக்கு கடந்து போனார்கள் என்பதாக அந்த பகுதியானது போய்கொண்டிருக்கிறது. அதிலே இவைகள் நடந்து முடிந்த பிறகு அங்கே இருக்கிறவர்கள் தேவனை தொழுது கொண்ட விதத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதில் நான் முக்கியமாக உங்களோட கூட பேச விரும்புகிறது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்திற்கு உண்டாகும் பொழுது மனிதர்களை கெடுத்தவர்களை மட்டுமல்ல பூமியை கெடுத்தவர்களையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்பதை அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தோடு கூட ஒத்துப்போகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதையும், அதை பிசாசானவன் கெடுத்து போட்டான் என்பதை நாம் ஏற்கனவே சில காணொலியிலே நாம் சொல்லியிருக்கிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பூமியை அவன் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாமல் அதை ஒழுங்கின்மையும் வெறுமையமாய் மாற்றி போட்டான் என்பதாக நாம் அங்கே கவனிக்கிறோம். அதே போல ஒத்த ஒரு சூழ்நிலை உண்டாகிறது இந்த நாட்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. மனிதர்கள் சமூகத்தை மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கிற ஜனங்களை மட்டுமல்ல, பூமியையும் அவர்கள் கெடுத்து போடுகிறார்கள். இந்த பூமியை எதிர்கால சந்ததி வசிப்பதற்கு ஏதுவில்லாத சொந்த இடமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் ஆரம்ப நாட்களில் இருந்ததைப் போல இயற்கை நமக்கு அனுகூலமானதாக இருக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே கவனியுங்கள், மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதை வேதமானது முன்னே தெரிந்து வைத்திருக்கிறதை, அது முன்னறிவிக்கிறதையும் பார்க்கிறோம். பூமியை கெடுக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்படுகிற இந்த காலநிலை மாற்றங்களுக்கும் இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படுகிற இப்படிப்பட்ட வெள்ளங்கள், இப்படிப்பட்ட மழைகள், மேக வெடிப்புகள் என்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதர்கள் இந்த பூமியை கெடுத்து போட்டிருக்கிறது தான் என்பதை அந்த காலநிலை மாநாட்டிலே, அந்த காலநிலையை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி யோசித்து அதற்கான எல்லா விதமான ஆயத்த முன்மொழிவுகளை
இந்த உலக நாடுகள் கொடுத்த பொழுது இந்த பூமியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதை குறித்தும் அவர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியை கெடுக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் விசாரிப்பார் என்பதாக இந்த வேதவசனம் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். இதோட கூட சில கிளிப்பிங்குகளை நாங்கள் இணைத்திருக்கிறோம். வரப்போகிற நாட்களிலே இது மிகவும் பயங்கரமானதாக மாறிப்போகும் என்பதாக உலக நாடுகள் கணிக்கின்றன. அது மட்டுமல்ல, இது 3 வருடத்திற்கு ஒரு முறை, இது என்னச்சனால் இந்த மழை 3 வருடத்திற்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பயங்கரமான மழையாக இருக்கும் என்று சொல்லி அனுமானித்திருந்தார்கள் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து. ஆனால் இப்பொழுது வருடந்தோறும் இதை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் மனதிலே குறித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சென்னையும் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இதனாலே பாதிக்கப்படும் என்பதை பிபிசியில் இருக்கிற நியூஸ் ஆனது அதற்குரிய தரவுகளையும் அதற்குரிய ஆராய்ச்சிகளையும் வெளியிட்டு அவைகளை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பூமியை நாம் கெடுத்து போடுகிறபடினாலே தான் இந்த பூமியை நாம் வாழ்வதற்கேற்ற ஒரு நல்ல பகுதியாக வைத்துக்கொள்ள முடியாதபடியினாலே தான், ஈகோசிஸ்டத்தை நாம் பாதித்திருக்கிறபடினாலே தான் வேதம் சொல்கிறது இது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு புதிய பூமியும் புதிய வானமும் தோன்றும், அவைகளிலே தேவனுக்கு பயந்தவர்களை தேவனாக கற்றுக்கொண்டு போய் வைப்பார் என்பதாக இந்த வேதத்தினுடைய நம்பிக்கை அல்லது எஸ்கட்டாலஜின்னு சொல்லி சொல்லுகிறோமே அவை சொல்லுகிறது. மறுமைக்குரிய நம்பிக்கைகளை குறித்து, மனிதனுக்கு புரியாதவைகளை குறித்து அவை நமக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை வேதமானது கொடுக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த மழையானது கடந்த 1 வாரமாக பெய்து, அந்த 1 வாரத்தில் இருந்த பெய்த மழையானது போகிறதற்கு வழி இல்லாமல் மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தினது என்பதையும், இது இங்கே மட்டுமல்ல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இப்படிப்பட்ட பாதிப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு ஏற்படுத்தின ஆபத்து அல்ல, மாறாக தேவன் கொடுத்த நல்ல பூமியை நாம் கெடுத்ததன் விளைவாக வந்த ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவரிடே, இது கடைசி காலம் என்பதற்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கிறது. வருகிற வாரத்திலே இதைவிட ஒரு முக்கியமான செய்தியோடு கூட நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சரீர நலன்களை இந்த மழைக்காலத்தில் பார்த்து கொள்ளும்படியும், எல்லா விதமான ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும்படியும் நான் உங்களிடத்தில் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த மழைக்காலங்களில் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.